பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று புக் பேக் ஆன்சர் மொழியை ஆழ்வோம் படித்து சுவைக்க பாடலில் மரம் என்னும் சொல் இடத்திற்கேற்ற பொருள் தருவதால் 11 இடங்கள் இடம்பெற்றுள்ளது. பொருள்களை பொறித்து படித்து சுவைக்க மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து கொண்டு வைத்து மரமதை மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேட்கும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். இதுக்கு ஆன்சர் வந்து அரசன் குதிரையில் ஏறி வேலினை தோளில் வைத்து அரசன் புலியை கண்டு வேலினால் புலியை குத்தி காட்டினது வழியே சென்று வளமனை கேட்கும் போது அரசனை கண்ட மாதர் ஆரத்தி எடுத்தார். மொழிபெயர்ப்பு. இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் தட் கோஸ் டு ஹெட். இஃப் யூ டாக் டு ஹிம் இன் இஸ் ஓன் லாங்குவேஜ் தட் கோஸ் டு இஸ் ஹார்ட். நெல்சன் மண்டேலா. இதுக்கு தமிழாக்கம் வந்து ஒரு மனிதனிடம் ஏதாவது ஒரு மொழியில் பேசினால் அது அவனது தலையில் சென்று பதிந்துவிடும். ஆனால் அவனது தாய்மொழியில் பேசினால் நாம் பேசுவது அவனது இதயத்தில் பதிந்துவிடும். நெல்சன் மண்டேலா. த செகண்ட் வந்து லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் எ கல்ச்சர். இட் டெல்ஸ் யூ வேர் இஸ் பாசிபிள் சாரி வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். ரீட்டா மே ப்ரோ. இது தமிழாக்கம் வந்து மொழி நாகரிகத்தை காட்டுகின்ற வழி. அது மக்களை எங்கிருந்து வந்தார்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தும். ரீட்டா மே ப்ரவுன். அடுத்து சந்த கவிதையில் வந்த பிள்ளைகளை திருத்துக. இது தேனி தேனிலே மூணு சுழிமி இருக்குது, அதை அடிச்சுட்டு ரெண்டு சுழிமி போட்டுக்கிடுங்க. அடுத்த லைனில் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு வந்து இந்த ரே வந்து மாற்றி இருக்குது. அடுத்தது வந்து ஊனிலே எம்மூயிர் உள்ளளவும். இந்த இல்லளவும்ல இதுக்கு சரியான ஆன்சர் இந்த உள்ளளவும். அடுத்தது வந்து ஓதி உணர்ந்த ரெண்டு சுழிங்க அல்ல மூணு சுழிங்க. அடுத்தது இந்த ரூ வந்து இந்த ரூவில் ரூ. கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல் கற்குவியல். கூட்டப்பெயர் வந்து கற்குவியல். பழம் பழக்குலை. புல் புல்கட்டு. ஆடு ஆட்டு மந்தை. வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. ஒன்று கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள். இதற்கான விடை வந்து கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். அடுத்தது ரெண்டு வந்து ஊட்டமிகு உணவுகளை உணவு உண்டார் அவர் நீண்ட நாள் வாழ்வு நாள் பெற்றார். ஆன்சர் வந்து ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட நாள் வாழ்வு பெற்றார். அடுத்து மூணாவது வந்து நேற்று என்னை சந்தித்தார் அவர் என் நண்பர். நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். அடுத்த நாளாவது வந்து பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றார். பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். அடுத்தது வந்து தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள எழுதுக. கொஸ்டின் வந்து உலகில் வாழும் மக்களில் சிலர் கனியிருப்ப காய் சித்தலை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னற்படுகின்றனர். இதுக்கு உலகிற்கு வந்து பூமியில் வாழும் மாந்தருள் சிலர் பழமிருக்க காய் சாப்பிடுவதைப் போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி அல்லல் படுகின்றனர். வள்ளல் குமணன் வறுமையால் வாழ வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மாங்கா புகழ் பெற்றான். வள்ளல் குமணன் ஏழ்மையால் வாழ வந்த இரவலுக்கு தனது தலையை ஈந்து மாங்கா பெருமை பெற்றான். அடுத்தது மூணாவது வந்து நலனும் அவனது துணைவியும் நெடுத நாட்டுக்கே வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மலை முகில் கண்ட மண்ணை போல களி கொண்டனர். ஆன்சர் வந்து நலனும் அவனது மனைவியும் நெடுத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மலை மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி கொண்டனர். அடுத்த ஃபோர்த் ஒன் வந்து சோலையில் பூத்த மணமலர்களில் கரும்புகள் மொய்த்து பண்ணி மது உண்டன. ஆன்சர் வந்து தோட்டத்தில் பூத்த மலர்களில் வண்டுகள் மொய்த்து பண்பாடி தேனை உண்டன. அடுத்த அஞ்சாவது வந்து பசு போல் சாந்தமும் புலி போல் தீரமும் யானை போல் உழைப்பும்
மனிதனுக்கு வேண்டும். ஆவை போல அமைதியும் வேங்கை போல வீரமும் களிறு போல் உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். கட்டுரை எழுதுக. கீழே பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் கட்டுரை எழுதுறேன். முன்னுரை. காலம் பல மாறினும் கண்டம் பல அழிந்தாலும் சிறப்புடைய மொழியாகிய தமிழ் மொழி திகழ்கிறது. இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்து கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வண்டமிழாய் பைந்தமிழாய் வளம் வரும் ஒரே மொழி தமிழ் மொழியே ஆகும். அடுத்து கன்னித்தமிழ் ஹெட்டிங்லையும் போட்டுவிடுங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்றார் பாரதிதாசன். காலம் பல கடந்தாலும் தமிழானது என்றும் இளமையாய் வளமையாய் கன்னித்தமிழாய் திகழ்கிறது. தமிழின் இளமை செழுமை வளமை என என்றும் வளர்ந்து வண்ணமாய் உள்ளது. அடுத்து பிள்ளைத்தமிழ் ஹெட்டிங்லையும் போட்டு தலைவனையோ கடவுளையோ குழந்தையாய் பாவித்து பத்து பருவங்களாய் அமைத்து பாடுவது பிள்ளைத்தமிழாகும். பருவத்திற்கு பத்து பாடல்களாக நூறு பாடல்களை பாடப்படுவது பிள்ளைத்தமிழ். ஒட்டக்கூத்தர் பாடிய இரண்டாம் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் காலத்தால் முற்பட்டது. குமரகுபர் பாடிய மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நிகரற்ற தமிழ் இலக்கண இலக்கியங்களாகும். அடுத்தது சதகத்தமிழ். நூறு பாடல் கொண்ட நூலுக்கு சதகம் என்று கூறுவர். மாணிக்கவாசகரின் சிறு திருச்சதகமே முதற் சதகமாகும். இது உள்ளமூறுகும் பக்தி பாட்டாகும். பழமொழிகள் நீதி நெறிமுறைகள் இறைவன் துதிப்பாடும் கருத்துக்கள் போன்றவை சதக பாடல்களின் தனிச்சிறப்புகளாகும். பரணித்தமிழ். ஆனை ஆயிரம் அமரி அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என இலக்கண விளக்கிய பட்டியலில் பரணிக்கு இலக்கணம் தருகிறது. போர்க்கள வெற்றியை புகழ்ந்து பாடுவதே பரணியாகும். ஜெயங்கொண்டார் பாடிய கலிங்கத்து பரணி காலத்தால் முற்பட்டதாகும். கலம்பகத்தமிழ். பல்வேறு உறுப்புகளை கொண்டு அகமும் புறமுமாய் கலந்து பல்வேறு பாவினங்களால் பாடப்படுவது கலம்பகம். கலம் பிளஸ் பகம் எனும் பிரித்து காலம் என்ப கலம் என்பது பன்னிரண்டு என்றும் பகம் என்றால் அதில் பாதி என்றும் கொண்டு பதினெட்டு உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது கலம்பகமாகும். நந்தி கலம்பகமே முதற்கலம்பகம் ஆகும். உலாவரும் தமிழ். அரசர்கள் உலாவரும்போது ஏழு பருவ மங்கையரும் கண்டு காதல் கொண்டு மயங்குவதாக பாடுவது உலா இலக்கியமாகும். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழியே என்ற தொல்காப்பிய நூற்பா உலா இலக்கியத்தை பற்றியே குறிக்கிறது அந்தாதி. ஒரு பாடலின் இறுதியில் உள்ள எழுத்து அசை சீர் அடி யாதெனும் ஒன்று அடுத்த பாடலின் முதலில் வரும்படி அமைத்து பாடுவது அந்தாதி எனப்படும். தமிழில் அந்தாதி இலக்கிய வகையே மிகுதி. விருத்தமே இதன் யாப்பு வகையாகும், யாப்பு வடிவமாகும். கோவை தமிழ். ஒரு பாட்டிற்கும் அடுத்த பாட்டிற்கும் நிகழ்ச்சி வரிசை அமைந்த கதை போல அமைந்துள்ளது எழுதுவது கோவையார் புகழ்பெற்ற இலக்கிய செல்வமாகும். கொய்யா மொழி புலவரால் பாடப்பட்ட தஞ்சை வாணன் கோவை புகழ்பெற்ற நூலாகும். முடிவுரை. சான்றோர் பலவரால் பல்வகை இலக்கியங்கள் பாங்காய் வளர்ந்த இலக்கிய வடிவங்களை தந்த சான்றோர் தமிழை வளர்ப்பதில் தனி ஈடுபாடு கொண்டு செயல்பட்டனர். நயம் பாராட்டுக. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குகிற திகழ்ந்தன மொழியே ஊனினும் ஒளிபுறும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினும் உணர்வதை ஒளித்தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தர் திருக்கணம் வயங்கு நன்மொழியே தானனி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே தலை திணி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே நமச்சிவாயர். இதுக்கு ஆன்சர் வந்து நான் இங்க கீழே காமிக்கிறேன். முன்னூரையும் போட்டுருதுங்க. இந்த பேரா எழுதிங்க. அடுத்தது பொருள் நயம். அதுக்கடுத்து திரண்ட கருத்து. இது மைய கருத்து. அப்புறம் தொடை நயம் வந்து மூனை தொடை. அடுத்து எதுகை தொடை, இயல்பு தொடை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சொல் நயம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது கலை நயம். அடுத்தது வந்து அணிநயம் எடுத்துக்காட்டு. அடுத்தது முடிவுரை கொடுத்துருக்காங்க. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக. தேன் விளக்கு மலை மின் மணி விலங்கு செய் மேகலை வான் பொன் பூ பூமணி பொன்மணி மணிமேகலை தேன் மலை வான் மலை பொன் விளக்கு பூவிலங்கு பூமலை பூமணி செய்வான் செய்தேன் பொன்விலங்கு. குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடையிருப்பது போன்று வினா தொடர்கள் அமைக்க.
குரல் இன்பம், சுவைக்காத இளநீர், காப்பிய சுவை, மனித குல மேன்மை, விடுமுறை நாள். எடுத்துக்காட்டு வந்து குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டோ. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து சுவைக்காத இளநீரால் பயன் ஏதும் உண்டா? அடுத்து செகண்ட் வந்து காப்பிய சுவையின் அருமையை அறியாதோர் யார்? மூணாவது வந்து மனித குல மேன்மையின் மகத்துவத்தை அறியாதவர் உள்ளரோ? நாளாவது வந்து விடுமுறை நாள் போல் மகிழ்ச்சி தரும் நாள் வேறு உண்டோ? என் பெயர்களை கண்டு தமிழ் எண்களை எழுதுக. நாட்சி செய்யும் செல்லாத நாடில்லை. என்ன பெயர் வந்து நான்கு. தமிழ் எண் வந்து ச. எறும்புதன் கையால் என்சான் எட்டு. என் பெயர் எட்டு. தமிழ் எண் அ. ஐந்து சால்பு ஊன்றிய தூண். என்ன பெயர் வந்து ஐந்து. தமிழ் எண் வந்து ரூ. நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. நான்கு இரண்டு ச உ. ஆனை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஆயிரம் கேப் மூணு பூஜ்ஜியம் ஒன்று. அடுத்தது வந்து அகராதியில் காண்க. அடவி அதுக்கு பொருள் வந்து காடு, திரள், சோலை. அவள் பள்ளம், விளைநிலம், குளம். சுவல் தோல், முதுகு, மேடு, குதிரை, கழுத்து மயிர் அதாவது பிடரி மயிர். செரு செய், கோபி, வயல், பாத்தி, குளம். பழமை குளம், வயல், மருத நிலம். புறவு காடு, புறா, முல்லை கொடி. காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. காதை பொத்தி நல்லதை கேட்போம். கண்ணை மூடி அழகை ரசிப்போம். வாயை மூடி நல்லவற்றை பேசுவோம். மூன்றும் அடக்கி மூதறிஞர் ஆவோம். கல்வியறிவை கண்ணுக்கு ஒளியாகும். கற்றவரை ஐம்புலனையும் அடக்குவர். அடுத்தது நிற்க தக. அடுத்தது இன்சொல் வழி. பிறர் மனம் மகிழும், பிறர் மனம் வாடும். அறம் வளரும், அறம் தேயும். புகழ் பெருகும், இகழ் பெருகும். நல்ல நண்பர்கள் சேர்வர், நல்ல நண்பர் விலகுவர். அன்பும் நிறையும், பகைமை நிறையும். இதில் நீங்கள் காட்டும் செல்லும் வழி எது? நீங்கள் செல்லும் வழி எது? உங்கள் நண்பர்களுக்கு காட்டும் வழி எது? நாங்கள் இன்சொல் வழியை பின்பற்றுவோம். எங்கள் நண்பரை இன்சொல் வழியை பின்பற்றி நடக்க சொல்லுவோம். அடுத்தது கலை சொற்கள். வவ்வல் வந்து உயிரெழுத்துக்கள். ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. மோனோலிங்கல்னா ஒரு மொழி. கான்சுலன்னா மெய்யெழுத்து. கான்வர்சேஷன்னா உரையாடல். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.